அஜந்தா டெய்லர் பேசுகிறேன். பாபின் கேஸில் எப்படி நூல் சுற்றணும் அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் ஃபஸ்ட் நாள் கிளாஸுக்கு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். மிஷின்லேயே வச்சு சுற்றுற மெத்தடும் இருக்குது. சில பேருக்கு இந்த மிஷினில் இந்த வந்து பாபின் கேஸ் சுற்றுற பாகம் உடஞ்சிருக்கும். இது புது மிஷினால் இது இருக்குது. பழைய மிஷினில் இந்த பாகம் இருக்காது. இருக்காதவங்க ஒரு கம்பியை வச்சு நம்ம இந்த ஊசியை வச்சே சுற்றலாம். ரெண்டு மெத்தடில் நான் சொல்லித்தருவேன். பாபின் காலி பாபின் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நூலை மேலே போட்டுட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது. மிஷினில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பாபினை பிடிச்சிக்கணும், ரைட் ஹேண்டில் ஒரே வந்து ரெண்டே ரெண்டு சுற்று, இப்படி சுற்றிட்டு நூல் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இப்படி இருக்கணும். ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றிக்கணும். நூல் அப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட்டாக ரெண்டு ரெண்டே சுற்று, ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கிட்டு வந்து இந்த இந்த இடத்துல இதை சொருவிடணும். நேராக இப்படி வச்சுக்கணும். நூல் வந்து நம்மளை பார்க்கணும், இப்படி இருக்கணும். ரொம்ப நீட்டமாக நூல் போட்டால் சிக்காயிடும். அதனால் கரெக்டாக அந்த நூலுக்கும் பாபினுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கணும். இந்த அளவு வச்சுக்கணும். பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நூலை பிடிச்சிக்கிறோம். ரைட் ஹேண்டை வச்சு ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான் பாபின் கேஸ் சுற்றுறது. ரொம்ப ஃபுல்லாக சுற்றக்கூடாது, பாதி வரைக்கும் தான் சுற்றணும். ரொம்ப நிறைய நூலை சுற்றிட்டிங்கன்னா பாபின் கேஸ் உள்ளே போகாது. சுற்றிட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் தான் சுற்றிருக்கேன். இனி இந்த கம்பியில் சுற்றுற மெத்தட் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரப்போகிறேன். அதனால் ஃபுல்லாக நான் பாபின் சுற்றலை. நான் ஏதாவது ஒரு கம்பி கிளிப்புனாலும் சரி, ஸ்க்ரூ டிரைவர்னாலும் சரி, எந்த கம்பி மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இப்படி சுற்றி ஒரே ஒரு சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு உள்ளே விட்டு அதே எடுத்து நம்ம பக்கம் தான் வரணும். நூல் இப்படி வச்சுக்கணும், இப்படி சுற்றணும். இது இன்னொரு மெத்தடு, கம்பியை வச்சு வீலில் சுற்றுறது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பாபின் சுற்றுறதுல இன்னொரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தட் பாருங்க, புது மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் இந்த சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதில் இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டு நூல் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோம். நூலை பாபின் கேஸ் இது உள்ளே மாட்டி விட்டுட்டு நேராக வந்து இது உள்ள ஒரு ரவுண்டு இருக்குல்ல, அவ்வளோதான். வச்சுட்டு மேலே நூலை போட்டுடணும். போட்டுட்டு வழக்கமாக தைக்கிற மாதிரி இப்படி இது மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். இது அப்படியே சுத்தம், இதிலிருந்து இப்படி சுத்தம். கரெக்டாக இப்படியே புது மிஷினில் தான் இது சுத்தம். இப்போ பாபியில் நம்ம நூல் சுற்றி முடித்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.